வைணவ திருக்கோயில்களை பற்றியும் அதில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் இறைவனின் மாட்சிமை பற்றியும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பல பாக்களை பாடி மக்களை நன்னெறிப்படுத்தியுள்ளனர். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற வைணவ ஆலயங்கள் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டிய மண்டலத்தில் 18 சேத்திரங்கள் உள்ளது. அதில் தென்பாண்டி மண்டலத்தில் தாமிரபரணி நதியின் இரு கரைகளிலும் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நவச்சேத்திரங்கள் 9 உள்ளது. இதில் ஆதிச்சேத்திரம் என்றும் திருக்குறுகூர் என்றும் குருகாச்சேத்திரம் என்றும் அழைக்கப்படும் ஆழ்வார் திருநகரியில் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த புண்ணிய திருத்தலத்தை தான் இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் ஆழ்வார் திருநகரி. வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆழ்வார் திருநகரி. ஊரின் மையமாக இத்தலம் திகழ்கிறது. பரிகாரம் நவகிரக தோஷங்கள் நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாற்றியும் வழிபடுகின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தாங்கள் விரும்பிய பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இத்தலத்தில் உள்ள புளிய மரத்தை சேவிப்பதன் மூலம் 36 திவ்ய தேச பெருமாள்களையும் ஒரு சேர ஒரே இடத்தில் சேவிக்கும் அரிய வாய்ப்பும் பலனும் நமக்கு கிடைக்கிறது. ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல படிகளால் வழியேறி கண்டீர் கூடிவான வரத்தே நின்ற திருக்குறுகூரத்தனுள் ஆடுபுட்கொடியாதி மூர்த்திக்கு அடிமை புருவதுவே என ஸ்ரீ நம்மாழ்வார் பாசுரம் மொழிந்து ஆலயத்தை தரிசிப்போம். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 89வது திவ்ய தேசம். நவத்திருப்பதியில் இது 5வது திருப்பதியாகும். இத்தலம் நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம். இதனால் இத்தலம் ஆழ்வார் திருநகரி என்றழைக்கப்படுகிறது. நவகிரகத்தில் குருவுக்குரிய ஸ்தலமாகும். பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளையே மங்களாசாசனம் செய்துள்ளனர். ஆனால் மதுர கவியாழ்வார் இத்தலத்தில் தன் குருவான நம்மாழ்வாரை மங்களாசாசனம் செய்துள்ளார். நம்மாழ்வாருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள்பாலிக்கிறார். திருக்குறுகூர் என்பது இவ்வூரின் புராண பெயர். இத்திருக்குறுகூரை சூழ 5 மைல் சுற்றியுள்ள இடம் திருவழிதி வளநாடு என்று பெயர் பெற்றிருந்தது. இந்நாட்டை நம்மாழ்வாராகிய
சடகோபனின் முன்னோர் சிற்றரசராக இருந்து ஆட்சி புரிந்து வந்தனர். இத்திருவழுதி வளநாட்டில் 6 பெரிய ஊர்களும் அவற்றில் 9 திருமால் கோயில்களும் இருந்தன. அவை இன்று நவத்திருப்பதிகள் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. திருக்கோயிலின் முன்புறம் மிகப்பெரிய பந்தல் மண்டபம் என அழைக்கப்படும் கல் மண்டபம் அமைந்துள்ளது. கல் மண்டபத்தை அடுத்து தென்வடலாக அமைந்துள்ள மாட வீதியை தாண்டி ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம். பலிபீடம் கொடிமரம் வணங்கி மூலவர் சன்னதிக்கு எதிரே இருக்கும் கருட பகவானை கண் குளிர தரிசிக்கிறோம். இவ்வாலயத்தின் மூலவர் ஆதிநாதர், இவ்வுலகம் காக்கும் எம்பிரான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆதிநாதர் என்னும் திருநாமம் கொண்டு அர்ச்சாரூபமாக காட்சியளிக்கும் ஸ்தலம் இது. இங்கு பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூலவரின் பாதங்கள் பூமிக்குள் இருப்பதாக ஐதீகம். ஸ்ரீரங்கத்தைப் போலவே அரையர் சேவை இங்கு நடக்கிறது. திருமஞ்சனத்தின் போது பிரபந்தங்களை தாளம் போட்டுக்கொண்டே சொல்லும் பழக்கம் உள்ளது. ஆதிநாதர் சன்னதியின் உட்பிரகாரத்தின் வடபுறமாக ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு தனிக்கோயில் உள்ளது. ஆழ்வார் அர்த்த மண்டபமும் அதனை அடுத்து ஆழ்வார் மூலஸ்தானமும் அமைந்துள்ளது.
திருமாமணி மண்டபத்து திருமகளுடன் வீற்றிருக்கும் திருமாலை அடியார்கள் வேண்ட தமிழ் மறையருளி தரணியை உய்விக்க கலியுகத்தில் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் சதுர்த்தசியுடன் கூடிய அழகிய கடக லக்னத்தில் பூமி மாந்தர்களின் நல்வினை பயனாக சுவாமி நம்மாழ்வார் பூமிதனில் அவதரித்தார். தந்தை காரியார், தாயார் உடையநங்கை சுவாமி நம்மாழ்வார் பிறந்ததிலிருந்தே கண்மூடிய நிலையிலும் அழாமலும் பாலுண்ணாமலும் இயற்கையான செயல்கள் எதுவுமின்றி இருந்தார். உலக வழக்குக்கு மாறாக காணப்பட்ட அக்குழந்தையை மாறன் என்றும் பாராங்குசன் என்றும் சடகோப்பன் என்றும் பெயரிட்டு அழைத்தனர். பிறந்த பிள்ளை மண்ணில் தோன்றியதும் மயக்க வரும் சடம் என்னும் காற்றை கோபித்து கருவிலேயே கண்முழியாதும் வாய் அழாதும் உடல் ஆடாதும் தாய்ப்பால் உண்ணாதும் உள்ளொளியுடன் உருவும் திருவும் பெற்று வளர்ந்தார். சடவாயுவை கோபித்த இவருக்கு சடகோப்பன் என்ற காரணப்பெயர் உண்டாயிற்று என்பர். குழந்தை பிறந்த 12ஆம் நாள் இவரின் பெற்றோர்கள் இத்தலத்திற்கு நம்மாழ்வாரை எடுத்து வந்து ஆதிபிரான் சன்னதியில் சேவிக்க பண்ணி ஆதிசேஷனின் அம்சமாக தோன்றியுள்ள புளிய மரத்திற்கு இக்குழந்தையை பொன் தொட்டியிலிட்டு கொண்டு வந்தனர். ஆனால் நம்மாழ்வார் ஓடிச் சென்று புளிய மரத்தடியில் இருந்த பொந்தில் அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவரை அசைக்க முடியவில்லை. 16 ஆண்டுகள் உணவில்லாமல் இருந்தார். ஆனால் உடல் வளர்ச்சி குன்றவில்லை. இதற்கிடையில் திருக்குறுகூருக்கு தென்கிழக்கேயுள்ள திருக்கோளூரில் மாறன் சடகோபன் பிறப்பதற்கு முன் தோன்றியவர் மதுரகவி ஆழ்வார். செவிக்கு இனிமையான செஞ்சொற்களால் பாடுவதில் வல்லவர் என்பதால் மதுரகவி ஆழ்வார் என புகழப்பட்டார். வடநாட்டு யாத்திரைக்கு சென்றிருந்த மதுரகவியாழ்வார் அயோத்தியில் இருந்தபடியே தென் திசை நோக்கி வணங்கும்போது அத்திசையில் ஒரு பேரொளியை கண்டார். அந்த ஒளியை நோக்கி பயணம் செய்து இறுதியாக இத்தலத்தில் உள்ள புளிய மரத்திற்கு வந்தடைந்தார். ஜோதியாக வந்து தம்மை அங்கு அழைத்து வந்த குழந்தையை கண்டார். ஞான முத்திரையுடன் மோன நிலையில் இருந்த சடகோப்பரை எழுப்ப எண்ணி அவர் அருகே சிறு கல்லை இட்டார். சடகோப்பர் கண் விழித்தார். உடனே செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்ததை தின்று எங்கே கிடக்கும் என்று சடகோப்பரிடம் வினவினார் மதுரகவியாழ்வார். அதுவரை பேசாதிருந்து வந்த சடகோப்பர் அத்ததை தின்று அங்கே கிடக்கும் என்றார். அணு உருவாகிய ஆத்மா அறிவுற்ற அசைத்தாகிய உடலில் கிடந்தால் என்னவாகும் என்பது மதுரகவியாழ்வாரின் கேள்வியின் உட்கருத்து. அணு உருவாகிய ஆத்மா சரீரத்தை சார்ந்த இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்பது சடகோப்பர் தந்த பதிலில் பொதிந்த பொருள். மதுரகவிகள் மாறனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தன்னை சீடனாக ஏற்க வேண்டினார். நம்மாழ்வார் அவ்வாறே அவரை சீடராக ஏற்று நல்லுபதேசம் செய்தருளினார். இதனாலேயே இத்தலம் நவத்திருப்பதியில் குருஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு பெருமாளை விட நம்மாழ்வாருக்குத்தான் சிறப்பு.
நம்மாழ்வார் தங்கியிருந்த புளிய மரம் இங்கு மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. இம்மரம் ஏழு கிளைகளோடு உள்ளது. இரவில் உறங்காத காரணத்தினால் இம்மரம் உறங்காப்புளி என்றழைக்கப்படுகிறது. இந்த குலவிருட்சம் சுமார் 5100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஸ்ரீ லக்ஷ்மணனின் அவதாரமாய் விளங்குகிறது. ஸ்ரீராமரை வனவாசத்தின் போது 14 ஆண்டுகள் கண் துஞ்சாது ஸ்ரீ லக்ஷ்மணன் காவல் காத்ததைப் போல இம்மரத்தின் இலைகளும் இரவில் உறங்காது. இப்புனித மரத்தின் இலைகளில் 36 திவ்ய தேசத்து எம்பெருமாள்களும் அமர்ந்து நம்மாழ்வாரின் பாசுரம் கேட்ட பெருமை கொண்டது. இம்மரத்தை வழிபடுவதினால் 36 திவ்ய தேசம் வழிபட்ட பலன் கிடைக்கும். நாத முனிகளுக்கு நம்மாழ்வார் 4000 திவ்ய பிரபந்தம் அருளிய இடமாக கருதப்படுகிறது. நம்மாழ்வார் தனது 35 வயதில் மாசி மாதத்தில் பூத உடல் நீத்தார். இம்மரத்தின் அடியில்தான் நம்மாழ்வாரின் பூத உடல் புதைக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டது. நம்மாழ்வாரின் பெருமைகளையும் பிரபந்தங்களையும் உலகெங்கும் பரப்பி பெருமையடையச் செய்தார் மதுர கவியாழ்வார். தனது தாய் தந்தையரை மதிக்காமல் சாபம் பெற்று இங்கு வந்துதான் சாப விமோச்சனம் அடைந்தார். பெருமாள் பிரம்மச்சரிய யோகத்தில் இத்தலத்தில் இருப்பதாகவும் ஐதீகம். இருந்தும் லக்ஷ்மி பெருமாளை அடைய இங்கு தவமிருந்ததால் பிரம்மச்சாரியாக இருந்த பெருமாள் லக்ஷ்மியை மகிழ மாலையாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டதாக இத்தல புராணம் கூறுகிறது. இத்தல பெருமாளை பிரம்மா, சங்கன் முனி, மதுர கவியாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். தாந்தன் என்ற தாழ்த்தப்பட்ட சமுதாய பக்தனுக்கு மோட்சம் தந்ததால் இத்தலத்திற்கு தாந்த க்ஷேத்திரம் என்றும் பெயர் உண்டு. வைணவர்கள் ஸ்ரீரங்கத்தை பரமபதத்தின் வாசல் எனவும் ஆழ்வார் திருநகரியை பரமபதத்தின் எல்லை எனவும் கூறுவார்கள். பிரகாரத்தில் ராமர், வேணுகோபாலன், கருடன், திருப்புலியாழ்வார், நரசிம்மர், வராக பெருமாள், திருவேங்கடமுடையான், நாத முனிகள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது. குருகாட்சேத்திரமாகிய ஆழ்வார் திருநகரிக்கு ஆதிச்சேத்திரம், வராகச்சேத்திரம், சேஷச்சேத்திரம், தீர்த்தச்சேத்திரம், தாந்தச்சேத்திரம் என 5 பெயர்கள் உண்டு. அதனாலேயே இத்தலம் பஞ்சச்சேத்திரம் என அழைக்கப்படுகிறது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும். அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில், ஆழ்வார் திருநகரி.
மூலவர் ஆதிநாதன் ஆதிபிரான் நின்ற திருக்கோலம், உற்சவர் பொலிந்து நின்ற பிரான், தாயார் ஆதிநாத நாயகி திருக்குறுகூர் நாயகி, ஸ்தல விருட்சம் புளிய மரம், தீர்த்தம் தாமிரபரணி குபேர தீர்த்தம், பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன், புராணப் பெயர் திருக்குறுகூர், ஊர் ஆழ்வார் திருநகரி, மாவட்டம் தூத்துக்குடி. இத்திருக்கோயிலில் நடைபெறும் திருவிழாக்களில் பிரம்மோற்சவம் சிறப்பான ஒன்றாகும். சுவாமி நம்மாழ்வார் திரு அவதார தினத்தை முன்னிட்டு நடைபெறுகிறது. நவத்திருப்பதி எம்பெருமான்களும் 9 கருட வாகனத்தில் எழுந்தருள நம்மாழ்வார் அம்ச வாகனத்திலும், மதுர கவியாழ்வார் பரங்கி நாற்காலியிலும் எழுந்தருளி பெருமாளை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் விதத்தையும், 9 பெருமாள் கருட சேவை புரியும் அழகையும் காண நம் மனம் ஏங்குகிறது அல்லவா? உங்களுக்காக அந்த அற்புத நவத்திருப்பதி கருட சேவையை நாளை பரிகாரத்தலங்கள் நிகழ்ச்சியில் கண்டு பயனடைவோம். ஓம் நமோ நாராயணா. ஜன